நிஸ்கோடியை பொறுத்த அளவுக்கு தனுஷ்கோடி ஒரு பெரிய நகரம். சென்னையிலிருந்து வரக்கூடிய ட்ரெயின் ரயில் அனைத்தும் தனுஷ்கோடிக்கு வந்தது. தனுஷ்கோடியில் அதுபோல் கப்பல் போக்குவரத்து இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. That's one of the ways in which we can, you know, make sure. But the thing is, the community has to be told. The system has only 5 points. Suppose they want more, we can add another 5. So in this, she can do 5 into 4, totally 20 mobiles or something. The per single mobile, how long it takes? Take about an hour and a half or so. அது இயற்கை சீற்றத்தால் 1964 டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி இரவு 3 மணிக்கு இயற்கையுடைய பலிக்கு தனுஷ்கோடி பலியாகி விட்டது. அது இருப்பிடம் இல்லாத தனுஷ்கோடியில் இருப்பிடம் இல்லை இருக்கக்கூடாது போன்று அரசு ஒரு உத்தரவு போட்டிருந்துச்சு. அப்போ புதுரோடுன்ற பகுதியில் இடம் கொடுத்து அந்த மக்களை அங்கே குடியமர்த்தினார். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்பால் அந்த நகரம் இருக்கிறதுனால டெய்லி அந்த தொழிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப மீனவர்களுக்கு கஷ்டம். அரசாங்கம் எதிர்ப்பு தெரிவித்தோம். அந்த எதிர்ப்பு காட்டியும் நாங்கள் அங்கேயே குடியிருந்துட்டோம். நாம் பூர்வீகமான இடத்த தனுஷ்கோடியிலே நம்ம எல்லோரும் இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு குடியை அமர்த்திட்டாங்க மீண்டும். அப்போ அங்கே இருக்கும்போது எங்களுக்கு மின்சாரம் என்பது கிடையாது, குடி தண்ணீர் என்பது கிடையாது, சாலை போக்குவரத்து என்பது கிடையாது,